தெரியாது. என் கூட நாலு பேர் போலீஸ் இருந்தாங்க, ரெண்டு பேர் அட்மிட் இருக்கிறாங்க. யாருக்கு எப்படி வருதுன்னு தெரியுது இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமக்கு வளர்க்க போகுது அப்படின்றதால என்ன நம்ம ரெண்டு பேருக்கு குடும்பங்களை பாதிக்கப்படும். வளர்த்துறது போனால் கெட்டு கிடைக்காது, கையில் போனால் இருந்தாலும் கெட்டு கிடைக்காது. அதே அப்புறம் என்ன ஆகும், நோய் தீவிரமாகி நம்மளை வந்து இக்கடா நிலமையில கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஒரு டீ இருக்காது, நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாரு, 30 வயசு தான். கூடுமான வர வீட்டை விட்டு வரவே வராதிங்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு தான் நோய் அப்படியே குறையும். நோய் குறையக்கூட நமக்கு தெம்பு வரும். 500, 400, 300, 200 ஆச்சுன்னா அப்போனா நோய் குறையுது பரவாயில்ல அப்படிதான் தோணும். அது வரைக்கும் தயவு செஞ்சு யாருமே வீட்டை விட்டு வெளியில் வராது. நோய்ங்கிறது குறையணும். டிவியில் பார்த்துட்டே பேப்பரில் பார்த்துட்டே இருக்கும்போது என்னைக்கு நோய் வந்து அப்படியே குறையுதோ, குறைஞ்சாதான் நமக்கு வந்து ஒரு தெம்பே வரும். அதுக்கு மட்டும் தான் என்ன ஆகும், நமக்கு வந்துடுமா, நமக்கு வந்து பயம் இருக்கு இல்லையா, இயற்கையாக அந்த பயம் இருக்கு. அதனால் தயவு செஞ்சு யாருமே தேவை இருந்தால் ஒரு ரெண்டு வெளியில் வாங்க, மெடிசன் வாங்கினா, யாரையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் ஒரு ஃபுட்டு கொண்டு போனால் வாங்க, மற்றபடி தேவையில்லாமல் வெளியில் வந்து வரவே வேண்டாம். யாரா கேஸ் போட போட்டால் ஆனால் கிளம்பும் போடாதீங்க நிற்கிறோம். இந்த வண்டியாக தம்பி உனக்கு தெரிஞ்சா சார், வணக்கம் சார். நீங்கள் வரலாம், ஹெல்மெட் போட்டுருந்தா ஒரு குரூப் வச்சுருக்கோம் சரியா. சரி சார், தம்பி நீ கிளம்பு, முன்னாடி போயிட்டு நீங்க லேடிஸ் வச்சு ஆனால் பிரியாணி வச்சுன்னா அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க. லேடிஸ் இருந்தால் கேட்க மாட்டாங்க.